அந்த பெண் அவள் யாரு? நங்கை. அந்த நங்கை என்ற பெண்ணிடம் நான் சென்று இளையனாக சென்று இந்த உள்ளக்கிரம கமலுக்கு என்னன்றீங்க போ மாடி பண்ண டேய் வந்து புறா எல்லாம் வந்து புறா எல்லாம் வந்து முடிச்சீங்களா அப்படி திருவேங்கட பெருமாளாக இருந்து நான் இன்று நங்கையை காண இடையனாக சென்று காட்டுக்கொடியால் கட்டி என்னை முடுக்கிவிட்டார். ஆசை போனாலும் அவளுக்கு கடவுள் மட்டுமே மேல் மட்டும்தான் ஆசை. அதனாலே இப்போது எங்க போக வேண்டும்? அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெண்ணை சென்று பார்த்து நாம சில புத்திமதிகளை சொல்லி பார்க்கலாம். தம்பி ஓரமா நில்றாரு, முன்னாடி பின்னாடி போறோம். அப்படி இந்த பெண் சேர்க்க போகலையே. இந்த இடத்திலே நான் எங்க போக வேண்டும் தெரியுமா? அந்த நல்ல பெண்ணை காண நடிய வெங்கட்டானோ திருமலை விட்டுமே நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக. வேறு குலத்திலே பிறந்தாலும் இந்த எம்பெருமாளாகிய இந்த வெங்கடேச பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கிறாளே, பெண் மனதில் ஆழமான பக்தி நிறைந்திருக்கிறது. இந்த ஆழமான பக்திக்கு என்ன காரணம்? அன்பு இருந்தால் போதாது, அன்பு எவ்வளவு வேண்டுமானாலும் வைக்கலாம், ஆனால் அந்த பக்தி குறையாமல் இருக்க வேண்டும். எந்த கடவுளை வேண்டினாலும் மனநிறைவோடு வேண்டினால் கடவுள் வந்து இறங்குவார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஒரே ஒரு தடவை பூஜை செய்கிற போது பாத்தியா, கண்ணிலே கண் விழித்து பார்த்தவன் ஒளியாகப்பட்டது எப்படி வீசுமோ இந்த பூஜை அறையிலே நான் கண்ணை மூடி இருந்தாலும் ஒளி வீசுகிறது. என்னால் இப்பதான் கண்ணை திறக்க போறேன். இந்த ஒளிமயமா வந்தது யாரு அப்படின்னு பார்க்கலாமா? ஆகட்டும் ஆகட்டும். இதோ 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 நாராயணா கோவிந்தா. அடி கண்டனடி அம்மானி அம்மானி தாயான திருமகளை மாசு கண்டேன், சக்கரமும் சங்கும் கண்டேன், செங்கரம் சக்கரமும் சங்கும் கண்டேன், செந்தூர திருமுகத்தில் நாமும் கண்டேன், பஞ்சமில்ல இருகரமும் தழுவ கண்டேன், வாய்மை உரை அடியார்கள் உன்னை நான் வணங்க கண்டேன்.
திருவாடு மெய் பெணியும் திருவெஞ்சட மாமலையில் மேய்பெணியும் திருவெஞ்சட மாமலையில் மேவுகின்ற திருவெங்கடாச்சலப்படி நான் பாடக்கோபாரோராம தெரியுமா தேவர்கள் காணாத பாவம்.